பண்ணாதான் போறேன். இந்த சூழ்நிலையினால நான் வந்து பின்வாங்க போறதே கிடையாது. கண்டிப்பா வந்து நான் எல்லாத்தையும் சக்சஸ் பண்றேன் உங்களோட ஹெல்ப்பால. சுயமா தொழில் செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரதாங்க செய்யும். வணக்கம், நான் சூரிய தங்கராஜ். ஒரு பெரிய லாங் கேப் ஆயிடுச்சுங்க வீடியோஸ் போட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் உங்களை நான் சந்திக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் வந்து நிறைய பிரைடல் புக்கிங்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹெல்த்லேயும் வந்து நிறைய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. சுயமாக தொழில் செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரதாங்க செய்யும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு மேலே நம்மளால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எவ்வளோ போராடினாலும் அது வரைக்கும் நம்ம ரீச் பண்ண இடத்த அடையிறதே ரொம்ப கஷ்டமாயிருங்க. அந்த மாதிரி தான் வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்து இந்த மாதிரி நிறைய இக்கட்டான காலங்களை வந்து நான் வந்து சந்திச்சு தான் வந்திருக்கிறேன். என் பையன் பிறந்தப்போ இதை விட ரொம்ப மோசமான சூழ்நிலை, இனிமேல் நடத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் கூட இருந்துச்சு. ஆனால் அப்பவும் நான் விடவே இல்லைங்க. என் குழந்தையிலையும் வளர்த்திட்டு இதுலேயும் நான் வந்து சக்ஸஸ் பண்ணி காமிப்பேன் அப்படின்னு நம்பிக்கை என் குடும்பத்துக்கு கொடுத்தேன். அதே மாதிரி எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி அதுலேருந்து நான் தாண்டி வந்தேன். அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தாங்க இப்போவும், அதையும் நான் தாண்டி வந்துட்டேன். இப்போ நான் அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆயிருக்கிறேன் அப்படின்னா, ஆமாங்க உண்மைதான், நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலங்களை தாண்டி வரும்போது அடுத்த ஸ்டெப் நான் முன்னேறி இருக்கிறேன். நம்ம ஒரு விஷயத்தில் வந்து முன்னேறிட்டுருக்குறோம் அப்படின்னா அது நம்ம தனியாக மட்டும் செஞ்சதாக இருக்க முடியாதுங்க. நம்ம கூட இருக்கிறவங்களோட சப்போர்ட்னாலேயும் தான் அது நடந்திருக்கும். அந்த மாதிரி தான் வந்து ஹரிப்ரியா வந்து இந்த 3 வருஷமாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக கூட இருந்த. அப்படி இப்போ அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் போயிட்டதுனால எனக்கு ஒரு கை உடைச்ச மாதிரி தாங்க, அவ்வளோ கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவளுக்கும் என்னை விட்டு போகிறக்கே மனசில்லை. அவளுக்கு ரொம்ப நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தேடிட்டே இருந்தோம். அந்த நல்ல மாப்பிள்ளை வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாருங்க. அதனால இப்போ திருப்பூருக்கு கோயம்புத்தூருக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. இனிமேல் அவளால் ரெகுலராக வர முடியாது. பிரைடல் மேக்கப் சீசனுக்கு மட்டும்தான் வர முடியும் எனக்கு. அதனால அவ இல்லாத 3 வருஷத்துக்கு அப்புறமா அவ இல்லாத ஒரு பிரைடல் மேக்கப் சீசன் அப்படிங்கிறது இந்த மார்ச் மந்த் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கால் வந்து சுத்தமாக நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேங்க, எனக்கு காலில் ஜவ்வு பிரச்சனை இருந்துச்சு, ஜவ்வு கட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் வந்து நான் சரி பண்ணினேன். அது இப்போ நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹரி போனதுனால ஒரு டீமை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற நிறைய நான் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதில் வந்து என்னோடய ஹெல்த்தை வந்து நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன். இதில் மறுபடியும் எனக்கு இந்த கால் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த மார்ச் மந்த்து ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து சுத்தமாக நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. கால் மடக்கக்கூட முடியல. ஒரு படி ஏறி இறங்குறதுலேருந்து எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பிரச்சனையை வந்து நான் யார்ட்டி சொல்லவும் முடியாது. இப்போ நான் பிரைட்ஸ் கிட்ட இந்த பிரச்சனையை சொல்கிறேன் அப்படின்னா, எப்பவுமே நான் அந்த மாதிரி கஷ்டத்தை சொல்லவே கூடாதுங்க. சொன்னோம்னா இவ்வளோ முடியாமல் வந்து செய்கிறாங்க, நம்மளுக்கு எதாவது சொதப்பிட்டாங்களோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தோணலாம். அது அப்புறம் நியாயமும் இல்லைங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம நல்லபடியாக மேக்கப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அட்வான்ஸ் வாங்குகிறோம், மேக்கப் புக் பண்ணுறோம். அவங்கக்கிட்ட போய் எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து இதை பொறுத்துக்கோங்க அப்படின்னால நம்ம எதையுமே நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருந்துட்டு தாங்க இருக்கும். அதை அவங்ககிட்ட நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்க. நம்மளை நம்பித்தா வந்து ஒரு பிரைடல் புக்கிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது பொண்ணுங்களுக்கு வந்து வாழ்க்கையிலேயே ஒரு தடவை வந்து நம்ம கல்யாணத்தன்னைக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குங்க. அதில் போய் நம்ம வந்து எந்த சொதப்பலும் வந்து பண்ணிடக்கூடாது. அதில் நான் ரொம்பவுமே கான்ஷியஸாக இருக்கிறேன். இப்போ அவங்ககிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்லி அங்கே எதுவுமே ஆக போகிறது கிடையாது. அதனால நான் எந்த இதுவுமே சொல்லாமல் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும், ரொம்ப ஹாப்பியான முகத்தோடு போய் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லபடியாக பண்ணி கொடுத்தேங்க. இந்த மந்தில் மார்ச் மந்தில் வந்த என்னோட பிரைட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ தங்கமான பொண்ணுங்க. இவ்வளோ பிரைட்ஸ் இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துலையாச்சும் ஏதாச்சும் ஒரு சங்கடமோ பிரச்சனையோ வரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். சீசன் எப்படி நான் மார்ச் மந்த் முடியும் போது எப்படி இருக்குமோ தெரியல, எந்த சங்கடமும் இல்லாமல் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் நினச்ச மாதிரியே எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக போச்சு. எனக்கு ஒவ்வொரு மேக்கப் புக்கிங்ஸுக்கும் போகும்போது எனக்கு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக நடந்துக்கிட்டாங்க. எல்லாமே என்னோடய பிரியத்துக்கு விட்டுட்டாங்க. தனியாக ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுலேருந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டைமுக்கு பிரைட்ஸ் வந்து அந்த மேக்கப் பண்ணுற இடத்துக்கு வரதாகட்டும் அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. எனக்கு அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் இருந்த சீசனுக்கும் இந்த சீசன் வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துமே நான் ஸ்மூத்தாக கடந்து வந்துட்டு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த சீசன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்களுங்க. ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவங்களும் பார்த்துட்டாங்க. நிறையா மேக்கப் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துட்டே தாங்க போட்டேன். அதுக்கு டக்கு டக்குன்னு திங்ஸ் எடுத்து கொடுக்குறதாகட்டும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கல அப்படின்னா என்னால் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் கரெக்டாக வந்து பண்ணியிருக்கவே முடியாது. அதனால் அவங்களும் நிறைய வந்து அனுபவங்களை வந்து கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்களாம் வந்து ஸ்ட்ராங்காக அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தால் தான் என்னோடய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியுங்க. ஏன்னா வந்து அமைதியான சூழ்நிலையில் தான் வந்து நான் வீடியோ எடிட்டிங்கே பண்ண முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா
11:30 ஆகுது. இப்போதான் வந்து வீடியோக்கு வந்து இந்த வீடியோக்கு வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பாப்புக்குட்டி வேறு தூங்கிட்டு இரும்பிட்டு இருக்கிறா, தம்பியும் தூங்கிட்டா. இப்போ வந்து எனக்கு அமைதியாக வந்து இருக்கும். அப்போ இப்போ வந்து நான் வீடியோ வந்து எடிட்டிங்லாம் வந்து ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்னால் யூடியூப்ல கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அந்த சூழ்நிலை வந்து இப்போ எனக்கு கிடைச்சிருக்குதுங்க. இனிமேல் நான் வீடியோஸ் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன், ஆனால் முயற்சி பண்ணுறேன். இனி எப்படி எனக்கு பிரச்சனை வரும், நானே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் விரும்புகிறேங்க. உண்மையாலுமே நிறைய பிரச்சனைகளோ நிறைய வந்து ஒரு எனக்கு டாஸ்கிங்ஸ் நிறைய டாஸ்க் எனக்கு கிடைக்கும்போது அதை நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி எனக்கு இது எப்படி பிரச்சனை வரும், அதை எப்படி தாண்டி வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து முடிஞ்சளவுக்கு நிறைய வீடியோஸ் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து ஹரிப்ரியா மேரேஜ் அதோடு வந்து நம்மளுக்கு நம்ம வந்து இந்த மார்ச் மந்தில் பண்ண பிரைடோட மேக்கப்ஸ் எல்லாமே வந்து இனி பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இது ஒரு சீரீஸ் மாதிரி போகும் வீடியோஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகலாம் வாங்க. இந்த மந்தோட செகண்ட் பிரைடு அர்ச்சனாங்க. இவங்களோட மேக்கப் வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஹரிப்ரியாவோட மேரேஜும் வந்து அன்னைக்கு தாங்க. என்னாச்சுனாங்க, வழக்கம் போல் ஹரியோட மேரேஜ் வந்து ரெண்டாவதாக வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. நம்மளுக்கு பிரைடல் மேக்கப் வந்து முன்னாடியே வந்து புக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுங்க, எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க என்னால் வந்து மேக்கப்பு தான் போக முடியும், அதுக்கப்புறம் தான் வந்து ஹரி மேரேஜ்க்கு போக முடியும் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட மேரேஜ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நடந்துச்சுங்க. திருப்பூரில் வந்து மேக்கப்பு இது முடிஞ்சிட்டு தான் வந்து ஹரியோட மேரேஜ்க்கு வந்து நான் வந்து போனேன். ஹரி வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி மித்துக்குட்டி வந்து 1.5 வயசு குழந்தையாக இருக்கும்போது நம்மளோட ஒரு டீமில் வந்து ஜாயின் பண்ண. அப்படி அப்போ வந்து பார்ட் டைம் ஜாபுக்கு ஒரு பொறுப்பான ஒரு பொண்ணு வந்து நான் தேடிட்டு இருந்தேங்க. அப்போ தான் வந்து ஹரிக்கு கால் பண்ண. அப்படி அக்கா நான் வந்து பார்லர் ஜாபுங்கிறீங்க, எனக்கு வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்கக்கா, ஆனால் நான் வந்து கருப்பாக தான் இருப்பேங்க்கா, நீங்கள் எப்படிங்கக்கா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்ட. அப்படி டே எனக்கு வேலை தாண்டா அழகாக இருக்கணும், அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்த. அப்படி ஆனால் ஒரு 3 இயர்ஸில் இப்படி ஒரு எனக்கு ஒரு தங்கச்சி கூட இருக்கிற மாதிரியான ஒரு பாண்டிங் வரும் அப்படிங்கிறத அப்போ நான் நினச்சி பார்க்கலிங்க. என்னோடய குணமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட எப்படி பழகுறாங்களோ அதே மாதிரி தாங்க நான் மற்றவங்ககிட்ட பழகுவேன். எங்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் 2 மடங்கு பாசத்தை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அப்படி தான் நானும் அவன் மேலே பிரியமாக இருந்தேன். எம்எஸ்சி மேக்ஸ் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தா அப்போ ஹரி. இப்போ வரும்போது பார்ட் டைம் ஜாப் தாங்க என்னால் வர முடியும் அப்படின்ட்டு வந்தவன் கடைசியில் ஃபுல் டைம் என் கூடையே தாங்க இருக்கிற மாதிரி இருந்தா. அவங்க அம்மா கூட என்னையும் தான் பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பாசமாக இருப்பாங்க என் மேலே, அதனால் அவ்வளோ நம்பிக்கையாக என் கூடையே அவளை விட்டுருந்தாங்க. அதனால் 3 வருஷமாக கூடையே என் பொண்ணு மாதிரி என் தங்கச்சி மாதிரி இருந்த பொண்ணு இப்போ இல்லை அப்படிங்கிறது ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது எனக்கு. எல்லாத்தையும் விட யுகியும் மித்தும் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதை விட அவளுக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்குது, மாப்பிள்ள ரொம்ப தங்கமான மாப்பிள்ளைங்க, அதனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அவளுக்கு எங்கிருந்தாலும் அவள் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் எப்போவுமே ரொம்ப ஆசைப்பட்டோம். அதே மாதிரியே அவருக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்குது, அவள் எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கணும். அங்கே போனாலும் வந்து என்கிட்ட கற்றுக்கிட்டதெல்லாம் நீ எதுவுமே மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க. கேக் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ பிரைடு அர்ச்சனாவோட ஒர்க் எல்லாம் பார்க்கலாங்க. நம்மளோட பிரைடு அர்ச்சனாவுக்கு வந்து மெஹந்தி வந்து நாம தாங்க பண்ணியிருந்தோம். இந்த சீசன்லேயே வந்து 2 பிரைட்ஸுக்கு மட்டும்தாங்க நான் மெஹந்தி எடுத்திருந்தேன். அப்போல்லாம் வந்து 1 நாள் பிரைட்ஸ்க்கே வந்து 3 பிரைடுக்கெல்லாம் ஒரே நாள் மெஹந்தி போட்டிருக்கிறேன். ஆனால் இப்போல்லாம் வந்து என்னோடய ஒர்க்கை ரொம்ப குறைச்சிட்டேங்க. இந்த மந்த்லேயே வந்து 2 மெஹந்தி மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஏன்னா 1 பிரைடுக்கு மெஹந்தி போடுறக்கே பார்த்தீங்கன்னா 4 to 5 மணி நேரம் பக்கம் ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், ஃப்ளார் ரெடி பண்ணணும், மேக்கப்கெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே கிளம்புற மாதிரி இருக்கும். அதனால் சுத்தமாகவே ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்படி தான் வந்து செஞ்சு செஞ்சு என்னோடய ஹெல்த்தை நான் வந்து கண்டுக்காமே விட்டுட்டேன். இனியாச்சும் நான் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வந்து குறைச்சிட்டே வந்துட்டுருக்குறேங்க. அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய கன்வீனியண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாரீக்கு வந்து ப்ரீப்ளீட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுங்க. இது நம்ம வந்து அயனிங் டேபிளில் வச்சு ப்ரீப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே போய் கட்டுறக்கு ரொம்ப வசதியாக இருக்குதுங்க. அப்போ சாரீ ட்ராப்பிங்கும் வந்து ரொம்ப நல்ல பர்ஃபெக்ஷனாக நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால் இந்த மந்தில் வந்த எல்லா பிரைட்ஸோட சாரியும் வந்து முதலியே வாங்கி ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம மேக்கப் வந்து கிளம்ப போகிறேன். மேக்கப் கிளம்புற டைமில் பார்த்தீங்கன்னா மாமா வந்து அரிசி பருப்பு சோறு செஞ்சு வச்சுட்டு போக சொல்லிட்டாரு. அதான் வந்து அவசர அவசரமாக செஞ்சிட்ருக்குறேங்க. எனக்கு வந்து மேக்கப் இருக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முந்தின நாளே வந்து அடுத்த நாளைக்கு என்னென்ன சமையலுக்கு வேணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வச்சுக்குவேன். அப்புறம் என்னால் எது செய்ய முடியும் அப்படிங்கிறதே அவங்ககிட்ட சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மெனு தான் இருக்கும் எங்கள் வீட்டில். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே பாப்பாவுக்கு லெமன் ரைஸ் செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாச்சு. மத்தியானத்துக்கு வந்து இவர் கல்யாணத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து பெருசாக சமைக்கல. காலையில் செஞ்ச லெமன் ரைஸ் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு, சாப்பிட்டு மேக்கப்பு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு கூப்பிட்டு கல்யாணத்துக்கு என்னால் போக முடியல வீட்டுக்கு வரேன் அப்படின்னாரு, இல்லைன்னா வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாரு. சரி வெளியே சாப்பிட்டுக்கிறேன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம இப்போ அவசரமாக வந்து நான் ஒரு அரிசி மோர் சாப்பாடு செஞ்சிட்ருக்குறேங்க. இந்த அரிசி மோர் சாப்பாடோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, அதனோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ரொம்ப அவசரமாக செஞ்சிட்ருக்குறேங்க. எனக்கு வந்து இப்போ சீக்கிரமாக வந்து அரிசி ஊறணும் அப்படிங்கிறக்காக சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்குறேங்க. இப்போ உடனே வந்து போடணும், அதனால் அரிசி ரொம்ப ஹார்டாக இருக்கும், எவ்வளோ விசில் விட்டால் வந்து வேகாத மாதிரி இருக்கும், அதனால் இப்போ நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் எடிட் பண்ணும்போது தாங்க பார்த்தேன் நான் ரொம்ப வெயிட் கெயின் ஆகியிருக்கிறேன். ரொம்ப நாளாக வந்து ஃபுட் கண்ட்ரோல் எதுவுமே இல்லை, ஒர்க்கு ஒர்க்குன்னு ஒர்க்கே பார்த்துட்டு என்னோடய ஹெல்த்தை நான் கண்டுக்காமே விட்டுருக்குறேன். கண்டிப்பாக வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணியே ஆகணும். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்ச் 4ஆம் தேதிங்க. அன்றைக்கி வந்து சுத்தமாகவே என்னால் நடக்கவே முடியல, ஆனால் வீடியோஸில் வந்து நான் இதை பற்றி சொல்லவே கூடாது காமிக்கவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோ பெயின் இருந்துச்சு இந்த வீடியோ கிளிப் எடுத்துகிட்ருக்கும்போது. வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறக்கு இவ்வளோ டிலே ஆகலைன்னா இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்க மாட்டேங்க. வெயிட் ரெடியூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து என்னோட கால் பிரச்சனை வந்து சரியாகும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க இந்த மாதத்தில், அதனால் வந்து வெயிட் லாஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் லோனில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேங்க. ஏன்னா எனக்கு வந்து என்ன வெயிட் லாஸ் பண்ணுறது, என்ன கேலரிஸை கம்மியாக கன்சியூம் பண்ணால் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆக போகுது அப்படின்னு நான் வந்து ஈஸியாக நினச்சிட்டு அப்படி தான் இருந்தேன். ஒர்க் அவுட் எல்லாம் தான் பண்ணுவேன், ஆனால் வந்து எனக்கு பெருசாக வந்து வெயிட் குறைஞ்ச மாதிரியே தெரியல. அதனால் ஏதாச்சும் யாராச்சும் ஒருத்தரோட இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே வந்து நம்ம இருந்தோம்னா குறையுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக அது ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து இதை மெயின்டைன் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன். ஒரு 2 kg பக்கம் வெயிட் லாஸ் ஆயிருக்கு, ஆனால் எனக்கு வந்து 2 kg அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக தோணலை. பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து என்னோடய வெயிட் லாஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும் அவங்களோட காண்டாக்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க, உங்களுக்கு தேவையான நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு வந்து வச்சு விட்டுருக்குறேன், யாராச்சும் கூப்பிட்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து மேக்கப் கிளம்ப போறேங்க. இப்போ நீங்கள் போய் மண்டபத்தில் போய் நம்ம இப்போ பார்க்கலாம். சமீரா அரிசி வச்சிருக்கிறேன், 5 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடு. செய்யலாமா? ஃபேஷியல் இருக்கா? ம், சரி வரேங்க. ம், இப்போது பிரைடோட பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க. அம்மாபாளையம் அம்மன் மண்டபம் தான் இது, இங்கே தான் வந்து எங்களுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அதனால் இந்த மண்டபத்தில் ஏதாச்சும் வந்து மேக்கப் புக்கிங் ஆச்சு அப்படின்னாலே ஒரு ஃபீல் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ வந்து மண்டபத்துக்குள்ளே வந்தாச்சு. எங்களுக்கு வந்து பொண்ணு ரூம் இல்லாமல் செப்பரேட்டாக ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க, அப்போ தான் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மேக்கப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திங்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்குறோம். நாங்கள் வந்துட்டோம், பிரைடு வந்து சாப்பிட்றதுக்கு போயிருந்தாங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க. பிரைடு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்களோட மெஹந்தி தாங்க பார்த்தேன். நல்ல ஸ்டெயின் வந்துருந்துச்சு, அவங்க அதுதான் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தாங்க. கலர் நல்லா வந்துருமில்லங்கா வந்துருமில்லங்கான்னு சொல்லிட்டு நல்ல கலர் வந்துருந்துச்சுங்க மெஹந்தி. டிசைன்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு.
இனி அவங்களுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. அவங்களுக்கு போடுறதுக்காக லென்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஷ் ஸ்டைல் மாதிரி ஹேர் ஸ்டைல் கேட்டிருந்தாங்க, அதான் இப்போ வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இவங்களோட ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இந்த பிரைடோட ரெக்வெஸ்ட் படி அவங்களோட ஃபேஸ் வந்து வீடியோவில் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் அவங்களோட ஃபேஸ் மட்டும் நான் காமிக்கலிங்க. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து ரிப்பீட்டட் ஹேர் ஸ்டைல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பிரைடு தாங்க செலக்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா ரெஃபரன்ஸ் பிக்சர் வச்சு நானாக வந்து கேட்பேன். ஆனால் அவங்க செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ரிப்பீட்டடான ஹேர் ஸ்டைல்ஸாக தான் இருக்குது. அதனால தான் வந்து அவங்க கேட்குற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறக்காக நான் எதுவும் சேஞ்ச் பண்ணுறது இல்லைங்க. அப்புறம் இங்கே திருப்பூர் சைடை பொறுத்த வரைக்குங்க ஒரு நீட்டான ஒரு குறிப்பிட்ட லுக்ஸ் வந்து அவங்களே வச்சுருக்கிறாங்க, அதை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே விரும்புகிறதே இல்லைங்க. அதனால தான் வந்து ரிப்பீட்டடாக திரும்ப அது மாதிரியே தான் எல்லாருமே வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி முகூர்த்தமுக்கும் வந்து அவங்களுக்கான ஹேர் ஸ்டைல் பண்ணியாச்சுங்க. நமக்கு வந்து ஹேர் வந்து ஜடப்பின்னலெல்லாம் வந்து சௌரி வச்சு பின்னும்போது நீட்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் நெட்டு வச்சு எப்படி நீட்டாக வந்து ஜடப்பின்னலாம் பண்ணுறது, ஒரு ஃபெதர் கட் லேயர் கட் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம நெட்டு வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கூட நான் வர வீடியோக்களில் அப்லோட் பண்ணுறேங்க. இவங்களோட முகூர்த்தம் மேக்கப் முடிக்கும்போது நான் ரொம்பவுமே டல் ஆகிட்டேங்க. அதனால தான் வந்து ஏதாச்சும் ஒன்று பிரயோஜனமாக வந்து வீடியோஸில் போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு என்னால் எதுவுமே போட முடியல. சாரீ வந்து ப்ரீப்ளீட் எப்படி பண்ணுறது, ப்ரீப்ளீட் பண்ண சாரியை எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் சீக்கிரமாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க. இப்போது அர்ச்சனாவோட முகூர்த்தம் மேக்கப்பும் முடிஞ்சாச்சுங்க. ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பிரைடுங்க. நம்ம பழைய பார்லர் குட்டி பார்லர் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அங்கே இருக்கும்போதே வந்து இவங்களோட மேக்கப் வந்து புக் பண்ணிட்டாங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டாங்க. புது பார்லர் வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நம்ம மேக்கப் போகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம இடம் இருக்கிற தோரணையெல்லாம் எதையுமே பார்க்காம என்னோடய ஒர்க்கை மட்டுமே நம்பி இவங்களாம் புக் பண்ணவங்களுங்க. இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட புக் பண்ணுறவங்கக்கிட்ட எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு நான் எப்படிங்க எனக்கு சொல்கிறதுக்கு தான் மனசு வரும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடல் அளவுலேயுமே மனசளவுலேயுமே நான் ரொம்ப பலகீனமாக இருந்தேங்க. இது முடிச்சோடனே வந்து நான் வந்து ஹரியோட மேரேஜுக்கு வந்து இப்படி உடனே கிளம்பணும். 3:30 பக்கம் இந்த பொண்ணை ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால் சுத்தமாக தூங்கவும் இல்லைங்க. இவங்களுக்கு மேக்கப் பண்ணி முடிச்சோடனே வந்து நான் கோயம்புத்தூர் வந்து கிளம்பிட்டேன். மித்துக்குட்டி ஹரியக்கா கல்யாணம் முடிச்சு நம்மளை விட்டு போயிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப பொக்குன்னு இருந்தான். நான் வந்து ஒரு 3:30 பக்கம் மேக்கப் முடித்தேங்க. அந்த டைமில் ஆயம்மா வந்து மித்துக்குட்டி யுகியும் வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் அப்படியே வந்து கோயம்புத்தூர் வந்து கிளம்பிட்டேன், வீட்டுக்கே வரலிங்க. இப்போது ஹரியோட மேரேஜ் வந்து அட்டன் பண்ண வந்தாச்சுங்க. நல்லபடியாக அவங்களோட மேரேஜும் வந்து முடிஞ்சிருந்துச்சு. மேரேஜுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தாங்க வந்து ஹரி வந்து வராமல் நின்ன அப்படி. அது வரைக்கும் வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு வந்துட்டே தான் இருந்தா அப்படி. அந்த 10 நாளே வந்து ரொம்ப பெரிய கேப் மாதிரி தெரிஞ்சுது. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் ஹரியும் வந்து நாங்கள் அடிக்கடி வருவோங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. பிரைடல் மேக்கப் சீசனுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹரி சொன்ன அப்படி. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேமிலி அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு தாங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பொண்ணுங்களோட சூழ்நிலையும் வந்து அந்த மாதிரி தாங்க அமையும். அதனால் இவ்வளோ நாளாக ஹரி நம்மளுக்கு இவ்வளோ ஹெல்ப்பாக இருந்ததே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை நான் வந்து எப்போவுமே நினச்சி பார்த்துட்டு இருந்தால் போதும்னு நினைக்கிறேங்க. இனி அவள் வரலினாலும் இந்த ஒரு பாசம் வந்து எங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஹரிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் போட்டிருந்தேங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹரியோட குணத்துக்கு வந்து நல்ல மாப்பிள்ளையாக தான் அமைவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டே இருப்பேங்க அவகிட்ட. அதே மாதிரி நல்ல மாப்பிள்ளையவே கிடச்சிருக்கிறாங்க. அவர் மட்டும் இல்லைங்க, அவங்களோட ஃபேமிலியும் வந்து ரொம்ப நல்ல ஃபேமிலியாக இருக்கிறாங்க. அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க ஹரி மேலே. அது எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களோட வாழ்த்துக்களும் வந்து ஹரிக்கு எப்போவுமே வேணுங்க. வீடியோ மட்டும் இல்லைங்க, கேக் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் இனி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோ கூட நிறைய வந்து அப்லோட் பண்ண போகிறேன். சாரீ டிராப்பிங் வீடியோஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுவும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம பார்லரில் பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் அது சம்மந்தப்பட்டதும் வந்து நான் நிறைய அப்லோட் பண்ண பார்க்குறேங்க. இனி வந்து எல்லாத்துலேயும் வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ண தான் போகிறேன். இந்த சூழ்நிலையினால நான் வந்து பின்வாங்க போகிறதே கிடையாது. கண்டிப்பாக வந்து நான் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணுறேன் உங்களோட ஹெல்ப்பால். உங்களுக்கும் நிறைய சப்போர்ட்டிவான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கேக் பிஸ்னஸ் என்னால் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது கேட்கும்போது எனக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடலாண்டா என்னடா ஆயிரும் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்குது. கண்டிப்பாக நீ தொடர்ந்து வீடியோஸ்கள் வந்து நல்லபடியாக நான் அப்லோட் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.